ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோவில் என்ன பார்க்க பார்க்குறோம்னா வாஷ் மீன் என்ற ஒரு மீனை பற்றி பார்ப்போம் இந்த மீனுக்கு தேவையான ஃபுட்டு வகைகள் தொட்டி பராமரிப்புகள் அண்ட் தென் என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் நண்பா வந்தவங்க மணிகண்டன் இந்த மீனுக்கு தேவையான ஃபுட் வகைகள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க இந்த மீனுக்கு ஃபுட்டு என்னென்ன போடணும்னு நான் எல்லாமே சொல்கிறேன் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மீனுக்கு என்னென்ன ஃபுட்டுன்னா ஹெட்டுன்றது ஒரு ஃபுட்டு நான் கையில் வச்சுருக்கேன்ல எது இந்த ஃபுட்டு ஓகேன்னு ஒரு ஃபுட்டு இந்த ஃபுட்டு போட்டால்னா அந்த மீனுக்கு வந்து கலர் ஆகும் எம்பிஹட்டு ஃபுட்டுன்றது ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கும் கையில் வச்சுருக்கேன்ல பச்சை கலரு அது ஹெட்டு இந்த ஓக்கியோன்றது ஒரு மீன் தியான ஃபுட்டு தான் ஹெட்டுன்றது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கனால மீன் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் க்ரோத் நல்லாயிருக்கும் ஹெட்டும் நல்லா வரும் டைல் நல்லா வரும் ஓகேங்களா இந்த ஃபுட்டு வந்து வில கூட நான் கையில் வச்சுருக்குது இப்போ இந்த ஓகேன்றது வில கம்மியான ஃபுட்டு தான் இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கும் ஹெட்டு வளர்ச்சி கொஞ்சம் நல்லா தரும் கலரானால் நல்லா எடுத்து தருது இந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டு தான் நான் ஃபஸ்ட்டு போட்டேன் கலர் பாருங்கள் இந்த மீன் வாங்கி சிக்ஸ் மந்த் தான் ஆகுது கலர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா க்ரோத் ஆகுது மாதிரி டைல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு டைல் பாருங்கள் டைல் நல்லா எடுத்து கொடுக்குது இந்த ஃபுட்டுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கு எப்பவுமே தொட்டி வந்து தனி கிளீனாக இருக்கணும் அதே மாதிரி ஆக்சிஜன்ன்றது இந்த மீனுக்கு ரொம்ப தேவை மோட்ரு மோட்ருன்றது இருபத்தி நாலு நேரம் ஓடிட்டு தான் இருக்கணும் ஆஃப் பண்ணிடுறாங்க இந்த மீனுக்கு ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியம் மாதிரி இந்த மீன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தனியாக தான் இருக்கும் அதர் மீன்ஸ் போட்டுறாங்க போட்டிங்கன்னா இது வந்து சாப்பிட்ரும் இந்த மீனுக்கு எப்பயுமே சில பேர் வந்து இறன்னு இறா மீன் வாங்கி போடுவாங்க பட் போடா இங்க அந்த மாதிரி ஃபுட்டுன்னு தனியாக விற்கிது இந்த மீனுக்கு தேவையான எம்பி ஹெட்டு நான் காட்டின அந்த ரெண்டு ஃபுட்டும் நல்லா க்ரோத்து க்ரோத் நல்லாயிருக்கும் அந்த ஃபுட்டை நீங்கள் வாங்கி போடுங்க இந்த மீனுக்கு ஃபுட்டே போதுமான அளவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மீன் வாஷ்மீன் பார்த்தீங்கன்னா ஃபுலுரான் இது வந்து ஃபுலுரான்னு கூப்பிடுவாங்க வாஷ்மீன்னு சொல்லுவாங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா மனுஷன் மனுஷங்களோட நல்லா பழகக்கூடியது நீங்கள் ஃபுட்டு போட்டாலும் நமக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் இந்த மீன் பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து தண்ணி க்ளீனாக இருக்கணும் எப்பயுமே ஒரு பத்து நாளைக்கு ஒரு நாள் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க இதுக்கு வந்து சுத்தம் தான் முக்கியம் தண்ணி அழுக்காக அழுக்காகாமல் இருக்கணும் அப்போ தான் இந்த மீன் வந்து நல்லா தெளிச்சியாக வளரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோ அந்த மீன் பார்த்தீங்கன்னா க்ரோத்திங் லெவல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அதேமாதிரி சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மீன் தொட்டிக்குள்ளே கையை விட்டுற அனுமதிக்காதீங்க ஏன்னா இந்த மீன் வந்து கடிக்கக்கூடிய மீன் நான் மாதிரி நான் நீங்கள் மீன் தொட்டி கழுவும் போது இந்த மீனை வந்து கையால் தொடாயிங்க கையால் தொட்டீங்கன்னா இந்த செதில் செதில்ன்றது வந்து நம்ம கலருன்றது நமக்கு வந்து அது வந்து அடியாகும் அதனால் நீங்கள் வள ஒரு நெட்டு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கோல்டு ஃபிஷ் அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தனியாக தொட்டியில் போட்டிருக்கேன் இதுக்கும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா மோட்டருன்றது ரொம்ப முக்கியம் இந்த கோல்டு ஃபிஷ் ஃப்ளோரான்ஸ் அந்த மீன் ரொம்ப மோட்டர்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் மஸ்ட்டு கோல்டு ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கணும் கோல்டு ஃபிஷோட மாலி மட்டும் போடுறாங்க மாலி மீன் போடக்கூடாது கோல்டு ஃபிஷ் போடுங்க சார்க்கும் போகலாம் இதில் எனக்கு கோல்டு ஃபிஷ் ரொம்ப பிடிக்குனாலும் நான் கோல்டு ஃபிஷ் தண்ணியை வளர்த்துருக்கீங்க தொட்டியில் நான் சின்ன தொட்டியாக வச்சிருக்கேன் அதில் ரெண்டு கோல்டு ஃபீஸ் விட்டு மோட்டர் போட்டு வச்சிருக்கேன் இருக்கேன் எப்பயுமே காலையில் டீ டைமில் இந்த மீன் வந்து ஃபுட்டை போட்டு உட்காந்து பார்க்குறது அந்த ஈவினிங் ஆனால் நமக்கு வந்து ஃபுட்டை போட்டு உட்காரது எப்பயுமே இந்த மீனோட நம்ம இருந்தோம்னா நமக்கு ஒரு மனம் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் இந்த மீன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து எந்தவித கவலையும் எல்லாமே போகுங்க அந்த மீன் அந்த அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பழகக்கூடிய மீன் என் தொட்டியில் தொட்டியில் கையை விட்டேன்னா கடிக்க வர மாதிரி விளாடுற மாட்டேன் எல்லாமே இந்த மீன் பண்ணுங்க நீங்களும் மீன் வாங்கி வளர்க்க ஆசைப்பட்டால் இந்த மாதிரி வாஷ் மீன் வாங்கி வளங்க தனியாக ஒரு இதுக்கு இதுக்குன்னு ஒரு தொட்டியை செட் பண்ணிட்டு மோட்ரு செட் பண்ணிட்டு மீன் வாங்கி வாழங்க இந்த மாதிரி நான் சொல்கிற ஃபுட்டு எல்லாமே போடுங்க உங்களுக்கும் குரோத் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடு புரிஞ்சுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பா